ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் உதவி பொறியாளர் மற்றும் இளநிலை வரைத்துறை அலுவலர் பணிக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே எக்ஸாம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ப்ரிப்ரேஷனில் இருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ இன்னையிலேருந்து நமக்கு ஒரு 24 நாள் தான் டைம் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த 24 டேஸில் நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம், சரிங்களா? என்ன அப்படின்னா, நம்ம எல்லாமே ஃபுல்லாக படித்து முடிச்சிருப்போம் நோட்ஸை, சரிங்களா? அதிகமாக நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா, கொஸ்டின் நம்ம அதிகமாக சால்வ் பண்ணாதது தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும், சரிங்களா? எக்ஸாமில் போய் நீங்கள் உட்காந்துருப்பீங்க, உட்காந்து எழுதும் போது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எல்லாமே மைண்டுக்குள்ளே வரும். ஆனால் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து உங்களால் யோசிக்க முடியாது, சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு நீங்கள் அதிகமான கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும்ப்பா, சரிங்களா? ஸோ நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அஸ் பர் டிஎன்பிசி பேட்டர்னில் இதுக்கான நம்ம மாக் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ டிபார்ட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் மூணு டிபார்ட்மெண்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? நீங்கள் நம்மளுடைய கோர்ஸை ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது டெஸ்ட் பேட்ச், அது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸும் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இருக்கு, ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்சுமே இருக்கு, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம மாக் டெஸ்ட்டுமே கண்டக்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ 8190879379 நம்பர் கண்டக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் வந்து நீங்கள் டிப்ளமோ சிவில் முடிச்சிருக்கிறீங்க அல்லது டிகிரி சிவில் முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா, ஓகேங்களா, இப்போ வரக்கூடிய நான் என்ட்ரி போஸ்ட்டு ஏஇக்கான ஷெடியூல் என்னங்கிறத பற்றி பார்க்கலாம், சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஆஃப்லைனில் நீங்கள் டெஸ்ட் எழுத விருப்பப்படுறீங்க அப்படின்னா, சரிங்களா, நம்ம அதை நம்ம அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ சென்னையில் சைதாப்பேட்டையில் லொக்கேட் ஆகிருக்கு, சரிங்களா? நீங்கள் இங்கே ஆஃப்லைனில் வந்து எழுத போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கான எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கம்மிங் சண்டே, அதாவது செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் மாக் டெஸ்ட் 1, சரிங்களா? ஸோ அஸ் பர் டிஎன்பிசி பேட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டெக்னிக்கல் அப்படிங்கிறது சிபிடியில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க இல்லையா, ஸோ ஜிஎஸ் அப்படிங்கிறது வழக்கம் போல் ஓஎம்ஆரில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க இல்லையா, அதே மாதிரி பேட்டர்னில் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? அந்த வகையில் ஸோ நம்ம மார்னிங் செஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டெக்னிக்கலில் 200 கேள்விகள் 3 மணி நேரம் கண்டக்ட் பண்ண போகிறோம் அஸ் பர் சிபிடி மோடு டெஸ்ட்டில், சரிங்களா? அதுவே ஆஃப்டர்நூன் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஜிஎஸ் ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி கண்டக்ட் பண்ண போகிறோம், அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 200 questions ப்ளஸ் 3 hours டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓஎம்ஆரில் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ நீங்கள் மார்க் டெஸ்ட் 1 எழுதி முடிச்சிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கான டிஸ்கஷனுமே வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் சண்டே எழுதி முடிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ மண்டே டியூஸ்டேக்குள்ளே உங்களுக்கான டிஸ்கஷன் முடிஞ்சிடும், சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பரையும் அனலைஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், அடுத்து நீங்கள் ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மார்க் டெஸ்ட் 2 அப்படிங்கிறது அகைன் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 1 week பிரேக் விட்டுட்டு, ஸோ நெக்ஸ்ட் சண்டே, அதாவது செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கண்டக்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டெக்னிக்கல் இருக்கும், ஆஃப்டர்நூன்ங்கிறது ஜிஎஸ்ங்கிறது இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அக்டோபர் 6ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் டெஸ்ட் 3 கண்டக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி மார்னிங் டெக்னிக்கல், ஆஃப்டர்நூன் வந்து ஜிஎஸ், சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3 டெஸ்ட்டிங் எழுதி முடிச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிடும், ஓகேங்களா? என்ன பண்ண, உங்களுடைய பயம் எல்லாமே போயிடும், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டிஎன்பிசியில் ஸோ அக்டோபர் மாதம் 14th ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, ஸோ 14th ஸ்டார்ட் ஆகி 23rd வந்து முடியுது, சரிங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ண போகிறாங்க, அது வந்து சிபிடி மோடில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க டிஎன்பிஎஸ்சியில், சரிங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நிறைய பேர் டவுட் என்ன இருக்குன்னா, எல்லாருமே ஒரே நாளில் வந்து எக்ஸாம் இருக்குமான்னு சொல்லி யோசிக்கலாம், ஓகே தானே? அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்கப்பா, சரிங்களா? சிவில் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா என்ன டேட்டில் வந்து எக்ஸாம் எழுதணும், மெக்கானிக்கலுக்கு என்ன டேட்டுங்கிறது மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அது நம்ம ஹால் டிக்கெட் வரும்போது தான் தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 26 என்ன பண்ண போகிறாங்க அவங்க, ஸோ ஜிஎஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க, அது வந்து ஓஎம்ஆரில் கண்டக்ட் பண்ணுறாங்க, சரிங்களா? இந்த எக்ஸாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடியது என்ன, அது சிவிலுக்கு ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் எக்ஸாம் வரப்போகுது இல்லையா, அதுக்குமே என்ன பண்ணிக்கணும், நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா அதுக்கான மாக் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். எப்போ அப்படின்னா, ஸோ அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி மாக் டெஸ்ட் 1, ஸோ சேம் சிமிலர் மார்னிங் டெக்னிக்கல் அஸ் வெல் அஸ் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ டெக்னிக்கல் அப்படிங்கிறது சிபிடி மோடு, அதே மாதிரி நம்ம ஜிஎஸ் அப்படிங்கிறது ஓஎம்ஆர் மோடு கண்டக்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? அடுத்து மாக் டெஸ்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நவம்பர் 4th to 4th நம்ம கண்டக்ட் பண்ணுறோம், அதே மாதிரி மார்னிங் டெக்னிக்கல் ஆஃப்டர்நூன் ஜிஎஸ், சரிங்களா? இது எழுதி முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு 1 week டைம் இருக்கும், சரிங்களா? ஒரு 5 days உங்களுக்கு டைம் இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வந்து என்ன பண்ணுறாங்க, ஸோ நவம்பர் 9th கண்டக்ட் பண்ணுறாங்க, ஸோ ஜிஎஸ் அதே மாதிரி நவம்பர் 11th to நவம்பர் 14th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்னிக் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, சரிங்களா? இதை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அழகாக நீங்கள் வந்து என்ன பண்ணலைங்க, எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு போஸ்டிங் நீங்கள் வாங்கிடலாம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஆஃப்லைனில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் நம்ம அகாடமி வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கான ஷெடியூல் இது தான், சரிங்களா? அடுத்து இல்லை சார், நான் வந்து நான் வீட்டிலேருந்தே எழுதுறேன், ஆன்லைன் நான் எழுதுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஸோ அது அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா சேம் அதே டேட்டுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா ரெண்டுமே வந்துட்டு நம்ம சிபிடியில் கண்டக்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இப்போது நவம்பர் 22 மார்க் டெஸ்ட் 1,
அதாவது ஏஇக்கானது ஓகேங்களா, அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு இல்லையா, ஸோ உதவி பொறியாளர் நான் என்ட்ரி போஸ்ட்டுக்கானது. அடுத்தது 29ஆம் தேதி கண்டக்ட் பண்ணுறோம், அதே மாதிரி 6ஆம் தேதி கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ சிமிலர் டேட்டில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும், ஆனால் மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் இயர் என்ன பண்ணுறோமே சிபிடியில் கண்டக்ட் பண்ண போகிறோம், ஃபார் இயர் ஒன்லி ஃபார் இயர் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சரிங்களா. ஆஃப்லைனில் எழுத விருப்பப்படுறவங்க நீங்கள் டேட்டாவே இங்கே வந்து எழுதிடலாம். ஸோ டெக்னிக்கல் அப்படிங்கிறது அஸ்யூஷுவல் என்னது, அஸ் பர் டிஎன்பிசி பேட்டர்ன் படி சிபிடியில் எழுதுவீங்க, ஜிஎஸ் அப்படிங்கிறது ஓஎம்ஆரில் எழுதுவீங்க, யார் ஆஃப்லைனுக்கு சரிங்களா. ஆன்லைன் எழுத விருப்பப்படுறவங்க ரெண்டுமே ரெண்டு எக்ஸாம் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் சிபிடியில் எழுத போகிறீங்க சரிங்களாப்பா. இது எழுதி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு, உங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாம்ங்கிறது என்ன பண்ணலாம் நீங்கள் எழுதலாம் சரிங்களா. இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இந்த மூணு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் எழுதி முடிங்க, அதுக்கான டிஸ்கஷனையும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கிளியராக ஒரு ஐடியா கிடச்சிடும் சரிங்களா. நிறைய பேர் என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ நிறைய நம்ம படிச்சுட்டே இருக்கோம் சார், ஆனாலுமே ஃபுல்லாக மறந்து போன மாதிரியே இருக்குது. ஸோ டெக்னிக்கல் படித்தோம்னா ஜிஎஸ் மறக்குது, ஜிஎஸ் படித்தோம்னா டெக்னிக்கல் மறக்கிற மாதிரி இருக்குது, இதில் ஆப்டிடியூட் வேறு சால்வ் பண்ணி பார்க்குற மாதிரி நமக்கு இருக்குது, நிறைய இது நிறைய விஷயம் மறக்கிற மாதிரி இருக்குது, ஃபீல் ஆகும் இல்லையா. அது நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை ஓகேங்களா. நீங்கள் அதிகமான அப்ஜெக்டிவ் ப்ராப்ளம்ஸ் கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து சால்வ் பண்ணணும். இது மாதிரி டெஸ்ட்டு எழுதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க, எக்ஸாம் நீங்கள் ஃபியர் இல்லாமல் போய் எழுதிட்டு வரலாம்ப்பா சரிங்களா. அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஜேடியூக்குமே கண்டக்ட் பண்ணுறோம் ஆன்லைனில் சரிங்களா. ஜேடியூமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே டேட்டில் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. இதில் டெக்னிக்கலும் சிபிடி தான், அதே மாதிரி ஜிஎஸ்ங்கிறது என்ன என்ன பண்ண போனோமே சிபிடியில் கண்டக்ட் பண்ண போகிறோம் சரிங்களா. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக எக்ஸாம் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டு ஒரு நம்ம போஸ்டிங் கண்டிப்பாக நம்ம வாங்கிடலாம் சரிங்களா. ஸோ நம்ம அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ சிவில் எலக்ட்ரிக்கல் அண்டு மெக்கானிக்கல், அதாவது நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னாலும் இல்லை டிப்ளமோ முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த நீங்கள் எக்ஸாமை வந்து எழுதலாம் சரிங்களா. ஸோ இப்போ 8190879379 நம்பர் கான்டாக்ட் பண்ணி அப்படின்னா நம்ம ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க சரிங்களா ஓகேங்களாப்பா. ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட், நல்லா படிங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. தேங்க்யூ வெரி மச் டு ஆல்.